அங்கு சாராய கடை ஒன்றும் தெருவுக்கு தெருவில்லை, வீடுக்கு வீடுக்கு திறக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் சாராய கடையில் தான் போகிவிட்டது. கொரோனா வந்த போதுங்க இதே தயாநிதி மாறன் சொன்னாரு, திருமாவளவன் கூட சொன்னார், எலிக்கு போடுற மாதிரி ஊர்லாம் போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கிட்டுமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தா கேள்விப்படுறது, ஆர் என் ரவி பேசினா கேள்விப்படுறது, கிண்டல் பண்ணது, மஜாக் பண்றது. மத்திய அரசுடன் அதிகமாக மோதினால், நரேந்திர மோடியுடன் அதிகமாக மோதினால் இந்து வாக்காளர்கள் வெளியே போகிறார்கள், சிறுபான்மையில் வாக்கு அதிகமாக வருவது என்று முக ஸ்டாலின் நம்புகிறார். அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது. குறைந்தது 47 திட்டங்கள் இதுவரை தமிழக அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இது தமிழர்களுக்கு 8 கோடி தமிழர்களுக்கு முக ஸ்டாலின் செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்று தான் பாஜக தலைவர் ஜேபி நட்டா என்னிடம் வர்ணித்தார். 23 திமுக எம்பிக்கள் கனிமொழியை மதிப்பது கிடையாது. திமுக தமிழகத்தில் மட்டுமன்ற, குடும்பத்தில் மட்டுமன்ற, டெல்லியிலும் பிளந்து நிற்கிறது, வாய் பிளந்து விட்டது என்று தான் சொல்லுகிறார். கர்ஜனியே என்னங்க, ஜெயிலில் இருந்தவங்க கர்ஜனை என்ன பண்ண முடியும்? ஊழல் இல்லாதவர்கள் தான் கர்ஜனை பண்ண முடியும். கர்ஜனை என்பது சமஸ்கிருத வார்த்தை. எப்படி கர்ஜனை கொன்றார்? மகாராஷ்டிராவில் சில முக்கிய நகரங்களில் திமுக எம்பிக்கள் வீடு வாங்குகிறார்கள், பங்களா வாங்குகிறார்கள், கடை வாங்குகிறார்கள் என்றெல்லாம் இருக்கிறது புகார். இதே கனிமொழித்தான் நீதா ராடியாவை பண்டு போட்டு பேசி தந்தையாரிடம் இருந்து பல 200 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து டூஜியில் மாட்டிக்கொண்டு ஜெயிலில் வைத்தது காங்கிரஸ். சிங்கம் தான் கர்ஜிக்கும், பூனை எலியெல்லாம் போடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விஜய். நமஸ்காரம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார். இந்த அறிவிப்பை டெல்லி ஆனது எப்படி ஜி பாக்குது? மத்திய அரசாங்கம் எப்படி பாக்குது? தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இந்த விஸ்வகர்மா தொழிலாளர்கள் மூலமாக வரக்கூடிய லாபத்தை ஏன் ஸ்டாலின் மறுக்கிறார், தடு நடுவே இருக்கிறார் என்று தான் சில உயர்மட்ட அதிகாரிகளும் சரி மந்திரிகளும் பேசுகிறார்கள். நவோதய வித்யாலயா, நியூ எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, எந்த திட்டத்தை கொண்டாலும் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் என்று ஒரு கருப்பு கொடி காண்பிக்கக்கூடிய அளவிற்கு முக ஸ்டாலினுடைய ஒரு அரசாங்க முனைமையானால் அது மத்திய மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டங்களில், பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களில் அது தடைபடும் என்று தான் மத்திய அரசு நினைக்கிறார்கள். நான் ஒரு உயர் மந்திரியிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது விஸ்வகர்மா பத்தி என்ன, அங்கு சாராய கடை ஒன்றும் தெருவுக்கு தெருவில்லை, வீடுக்கு வீடுக்கு திறக்கலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் சாராய கடையில் தான் போகிவிட்டதை தவிர விஸ்வகர்மாவுக்கோ தொழிலாளர்களுக்கோ ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, கொரோனா வந்த போதுங்க விஜய், இதே தயாநிதி மாறன் சொன்னாரு, எலிக்கு கூட சொன்னார், நம்ம திருமாவளவன் கூட சொன்னார், எலிக்கு போடுற மாதிரி ஊர்லாம் போட்டிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் போட்டுக்கிட்டுமேன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டல் ஒர்க்கர்ஸ் போட்டுட்டு பண்ணுங்கதான் ஒரு நியதி. ஆனா கொரோனா வந்த போது கூட நரேந்திர மோடி கேலி பண்ணுவது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தால் கேள்விப்படுறது, ஆர் என் ரவி பேசினா கேள்விப்படுறது, கிண்டல் பண்ணது, மஜாக் பண்ணுறது. இப்போ பாருங்க, விஸ்வகர்மாங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவாஜ் யோஜனா அது தடுக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டி, அதான் அண்ணா நல்லா சொன்னார், ஸ்டிக்கர் ஒட்டும் அரசியல். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட எந்த திட்டம் கொடுத்தாலும் சரி மத்திய அரசோடு மோத வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. காரணம், மத்திய அரசுடன் அதிகமாக மோதினால், நரேந்திர மோடியுடன் அதிகமாக மோதினால் இந்து வாக்காளர்கள் வெளியே போகிறார்கள், சிறுபான்மையில் வாக்கு அதிகமாக வருவது என்று முக ஸ்டாலின் நம்புகிறார். அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது. விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பது சிறுபான்மையிற்கு அந்த நலன் போய் சேரக்கூடாது, நரேந்திர மோடிக்கு பெயர் வந்து விட்டால் அங்கு பாஜக தேர் வேர் ஊன்றி விடும் தமிழகத்தில் என்ற ஒரு அச்சத்தின் பயத்தின் காரணமாகத்தான் இப்படி செய்திருக்கிறார் என்று சில நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். இருப்பினும் மத்திய அரசாங்கத்தினுடைய பற்பல திட்டங்களை, குறைந்தது 47 திட்டங்கள் இதுவரை தமிழக அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இது தமிழர்களுக்கு 8 கோடி தமிழர்களுக்கு முக ஸ்டாலின் செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்று தான் பாஜக தலைவர் ஜேபி நட்டா என்னிடம் வர்ணித்தார். விஜய், கனிமொழி, டி ஆர் பாலு போன்றவர்களை டெல்லியில மட்டுமே நீங்க இருந்து அரசியல் பண்ணா போதும், தமிழகத்துல தேவையில்லை அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க திமுக தலைமை. ஆனா பெரிய கருப்பன் என்ற திமுக அமைச்சர் தற்போது அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசி இருந்திருக்கிறாரு. அதற்கான சந்திப்போட பின்னணி என்னச்சு, என்ன பேசப்பட்டது, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது
கனிமொழி டிஆர் பாலுலாம் டெல்லியிலேயே தான் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட நீங்க பேசியிருக்கலாம், அமித்ஷா சந்தித்து பேசியிருக்கலாம். இப்போ பெரிய கருப்பனை எதற்காக அமித்ஷா சந்திச்சு பேசி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இங்க போயிட்டு இருக்கு. அங்க என்ன நடந்தது? உண்மையிலே பேச போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் அனைவரையும் சேர்த்து டிஆர் பாலு தான் அந்த லீடர் ஆஃப் டிஎம்கே குரூப் இன் பார்லமெண்ட். கனிமொழி லோக்சபாவுக்கு தலைவர், திருச்சி சிவா ராஜ்யசபாவுக்கு தலைவர், 22-23 தமிழக திமுக எம்பிக்கள் கனிமொழியை மதிப்பது கிடையாது. கனிமொழியிடம் 12 அல்லது 15 உதயநிதி சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்பிக்கள் இருக்கிறார்கள். அந்த அம்மாவை பார்க்கறதே கிடையாது. இப்போ உதயநிதி தூத்துக்குடி போனால் இந்த அம்மா பொட்டி படுக்க தூக்கின்னு சிங்கப்பூர் போயிடுது. ஆக மொத்தம் திமுகவினரே திமுக தலைவர்களை அவமதிக்கிறார்கள். அது மு க ஸ்டாலின் ஐயாவிற்கு நன்றாக தெரியும். அந்த பின்னணியில்தான் அமைச்சர் தமிழக அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். தனியாக சந்தித்தது திமுக எம்பிக்களுக்கு கொடுத்த ஒரு அவமரியாதை என்று தான் பாஜகவினர் கருதுகின்றனர். அமித்ஷாவுக்கு என்ன யார் வேணா வந்து பார்க்கலாம், அவர் வந்து மினிஸ்டர் ஃபார் கோஆபரேஷன், அந்த அந்த ரீதியில் தான் பார்த்தார் என்று செப்பக்கட்டு கட்டினாலும் பெரிய அண்ணனுடைய ஒரு நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணுகுமுறையிலிருந்து தனியாக இருப்பதாகத்தான் சிலர் எதிர்நோக்கர்கள் பார்க்கிறார்கள். விஜய், இதன் மூலமாக திமுக தமிழகத்தில் மட்டுமன்ற குடும்பத்தில் மட்டுமன்ற டெல்லியிலும் பிளந்து நிற்கிறது, வாய் பிளந்து விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். நாடாளுமன்றத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நீண்டகால அனுபவம் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் கிரஞ்சி, கனிமொழி வந்து நார்மலா இருக்கும்போது பேசும்போதுதான் கனிமொழி, அவங்க நாடாளுமன்றத்துல தமிழகத்தோட உரிமை குறித்து பேசும்போது கர்ஜனை மொழி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்றத்துல நீங்க கர்ஜனை மொழியை நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் எனக்கு அந்த மாதிரி சொன்னார், மு க ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறை, அவருக்கு மரியாதை தர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர், அவர் சொல்லுவது அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது. கர்ஜனையே என்னங்க, ஜெயிலில் இருந்தவங்க கர்ஜனை என்ன பண்ண முடியுங்க? ஊழல் இல்லாதவர்கள் தான் கர்ஜனை பண்ண முடியும். இப்பொழுது நரேந்திர மோடி அமித்ஷா கர்ஜனை பண்ணான்னு ஜனங்க 3வது முறையாக 15 வருடங்களுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் பாஜகவினர். தமிழகத்திலும் டாஸ்மாக் கடையும் ஊழலும் தான் இருக்கிறது. ஆனால் அதை வச்சு கர்ஜனை என்ன பண்றது? கர்ஜனை மொழி, கர்ஜனை என்பது சம்ஸ்கிருத வார்த்தை, எப்படி கர்ஜனை கொன்றாரு ஸ்டாலின்? அந்த மாதிரி நான் எனக்கு படலைங்க. மு க ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியும், காரணம் கர்ஜனை செய்கிறாரோ இல்லையோ கனிமொழி, அவர் சுப்ரியா சூரிய சரத்பவாருடைய மகளுடன் அடிக்கடி வெளியே போகிவிடுகிறார்கள். மதியம் அல்லது இரவு டின்னர் லஞ்ச் எல்லாம் பார்த்து பார்க்குறாங்க. தாஜ்மஹால் சிங் ஷர் மௌரியா ஷர்டான் அங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆக மொத்தம் அவர்கள் வியாபாரமாக செய்கிறார்களா? மகாராஷ்டிராவில் சில முக்கிய நகரங்களில் திமுகவினுடைய எம்பிக்கள் வீடு வாங்குகிறார்கள், பங்களா வாங்குகிறார்கள், கடை வாங்குகிறார்கள் என்றெல்லாம் இருக்கிறது புகார். அது உண்மையா பொய்யா தெரியாது. இருப்பினும் கனிமொழி கர்ஜனை மொழி அல்ல. சுப்ரியா சூலேயுக்கும் பிரகாஷ் சிங் பாதலுடைய மருமகள் சுக்பீர் சிங் பாதலுடைய மனைவி ஹர்சிம்ரத் சிங் கவுர், இந்த 3 பேருமே ஒரு முக்கோணங்க டெல்லியில. அது மு க ஸ்டாலினுக்கு நார்தர் மீடியா மூலமாக நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன், தங்களுக்கும் தெரியும் ஐயா. காரணம் என்ன என்று கேட்டால், இதே கனிமொழித்தான் நீதா ராடியாவை பண்டு போட்டு பேசி தந்தையாரிடமிருந்து பல 200 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து 2G மாட்டிக்கொண்டு ஜெயிலில் வைத்தது காங்கிரஸ். ஸோ அந்த திகார் ஜெயிலில் இருந்த பிறகு கர்ஜனையெல்லாம் சிங்கம் தான் கர்ஜிக்கும், பூனை எலியெல்லாம் போடும், அத்தனை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிமொழியினுடைய அணுகுமுறை என்பது சுருங்கி விட்டது, அதனுடைய ஷ்ரிங்க் ஆயிடுது. ஷ்ரிங்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சுருங்கி விட்டது. கனிமொழி இனிமேல் அந்த பாச்சா பலிக்காதுங்க. டெல்லியில 23 MP வச்சுன்னு என்னங்க பண்றாங்க? தினம் வாக்கெடுப்பு வெளிநடப்பு. துரைமுருகன் தான் நல்லா சொன்னார், மேலெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஓ படா அச்சா பில்டிங் ஹே அப்படின்னு சொல்றாரு துரைமுருகனே. ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ ஆக மொத்தம் துரைமுருகனுக்கு தெரிந்திருக்கிறது கனிமொழியினுடைய தலைமையை பற்றி. அதுதான் வர்ணனை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரத மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. தென்னாடுடைய சிவனை போற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நார்தர் மீடியா வாழ்க, விஜய் சின்னசாமி வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் பல ருசிகர தகவலை நான் தயாராக இருக்கிறேன் தரேன்.